ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விலாகு மத்தியானத்துலேருந்து எடுக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து ஒரு ஈஸியான எங்கள் ஊர் ஸ்டைல் மட்டன் குழம்பும் மட்டன் வறுவல், அந்த குழம்புலேருந்து எடுத்து போட்டு செய்யக்கூடிய ஒரு மட்டன் வறுவலும் எப்படி பண்ணுறதுன்னு காணிக்கிறேன். இதில் ஒரு கிலோ மட்டன் இருக்குது. இதில் வந்து உப்பு, மஞ்சப்பொடி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். ஸோ இதில் நான் வந்து ஒரு கிலோ மட்டனில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, உப்பு, மஞ்சப்பொடி போட்டு வெளிய வைக்க போகிறேன். அதுக்கிடையில் இங்கே நம்ம வதக்கிடலாம். ஸோ நான் வந்து ப்ரெஷர் குக்கரில் தான் பண்ண போகிறேன், அதனால் ப்ரெஷர் குக்கரை அடுப்பில் வச்சுருக்கேன். ஸோ இதில் தான் ஆக்சுவலாக மட்டன் கழுவி வச்சுருந்தோம், அதனால் அது காஞ்சி அப்படி இருக்குது. இதில் வந்து தேங்காய் எண்ணெய் விடணும். ஸோ இந்த ஹோல் டிஷ்ஷும் நம்ம வந்து தேங்காய் எண்ணெயில் தான் பண்ண போகிறோம். மட்டனில் நிறைய ஃபேட் இருக்கும், அதனால் நிறைய எண்ணெய் தேவைப்படாது, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ இதில் வந்து நிறைய பேர் வந்து அந்த பச்சை வாடை வந்து வருது அப்படின்னு சொன்னீங்கல்ல, நீங்கள் கொஞ்சம் லெமன் வந்து லெமனில் விதை எடுத்துருங்க. இப்போ அதை விதையோடி போட்டால் கசக்கும். ஸோ சிக்கன், மட்டன் எது பண்ணதாக இருந்தாலும் லெமன் ஊற்றிட்டிங்கன்னா அந்த பச்சை வாடை வந்து போயிடும். ஸோ லெமன் கொஞ்சம் புழிஞ்சிட்டு இதை ஃபுல்லாக கலந்து வச்சுருவோம். நம்ம கிரேவி ரெடி பண்ணுற வரைக்கும் இது மேரினேட் ஆகட்டும். ஸோ நான் இப்போ என்னோடய மூணு அஞ்சரை பெட்டியும் எடுத்து வச்சுட்டேன். இதில் வந்து கோகோனட் ஆயில் வந்து ஹாட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து திங்ஸை வந்து போட்டு, ஃபஸ்ட்டு வந்து மசாலா ஐட்டம். ஸோ அதனால் மசாலா பாக்ஸ் எடுத்து வச்சுட்டு இதில் வந்து எல்லா மசாலாவும் போட போகிறேன். சோம்பு, ஏலக்காய், பட்டை. ஸோ சோம்பு, அதுக்கப்புறம் ஒரு நாலு ஏலக்காய், நம்ம ஆஸ் யூஷுவல் தெரியும்ல உங்களுக்கு. அதுக்கப்புறம் கல்பாசி, இந்த அன்னாசி பூ ஒரு பீஸு, அப்புறம் கிராம்பு ஒரு நாலணும், அப்புறம் இந்த மேஸு, அதுக்கப்புறம் பட்டை. ஸோ இவ்வளோ போட்டாச்சு. இது கூட எக்ஸ்ட்ரா வந்து நான் வந்து இந்த பிரிஞ்சி இலை இருக்குல்ல, அது போட போகிறேன். அது நான் எப்போவுமே ஃப்ரீசரில் தான் வச்சுருக்கேன், ஃப்ரீசரில் இந்த கவரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பிரிஞ்சி இலை வந்து அப்படியே ஒரு மணம் வந்து தரும். ரம்ப இலைன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், வந்து பேண்டன் லீஃப். ஸோ அதை வந்து ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ இந்த மசாலா ஐட்டம்லாம் போட்டுட்டு ஒரு ஒரு நிமிஷம் ஃப்ரை ஆகட்டும், அந்தளவு வெங்காயம் போட்டுடலாம். ஸோ ஒரு கிலோ மட்டன் போட்டதுனால ஒரு நாலு பெரிய வெங்காயத்தை வந்து நறுக்கி போட்டிருக்கு. இதில் வந்து வெங்காயம் நிறைய போடுறது தான் டேஸ்ட்டு. ஸோ இது வந்து நல்ல சாஃப்டாகிற வரைக்கும் வதக்கணும், அதுவும் ஒரு முக்கியமான ஸ்டெப்பு வதக்கிறது. ஸோ இப்போ வந்து இதுக்கு அரைப்பு அரைச்சிட போகிறேன். இந்த வெங்காய இஞ்சி பூண்டு அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே வந்து தேங்காய் ஒரு அரை முறி தேங்காய் போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து நான் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் சோம்பும் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து பொரிகடலை போட்டிருக்கேன். நிறைய போடாதீங்க, இது வந்து எதுக்குன்னா குழம்புக்கு வந்து திக்னஸ் கொடுக்கறதுக்கு. இதை வந்து நைஸாக நம்ம அரைச்சிடலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து தேங்காவை வந்து நைஸாக அரைச்சிட்டேன், இதை வந்து வச்சிட போகிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டே இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் டன், இன்னும் கொஞ்சம் அது வந்து அப்படி சாஃப்ட் ஆகும். இது வந்து நம்ம குக் பண்ணும்போது அப்படியே நல்ல ஸ்வீட்டாகிட்டு கிரேவிக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வந்து கொஞ்சம் நேரம் இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் வதக்கட்டும். ஸோ இப்போ இது வதங்கிடுச்சா, இதில் வந்து கருவேப்பிலை போடணும், அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஸோ இப்போ வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு, 3 கூட நீங்கள் போட்டுக்கலாம், இது நல்ல வாசனை தரும். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு வதக்கிடலாம். இது ஒரு 1 மினிட் வதக்கணும். நம்ம இப்போ வதக்கியாச்சா, நல்ல பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ வந்து நான் இதில் வந்து ஒரு 3 தக்காளியும் 2 பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை போட்டுடலாம். ஸோ தக்காளி பச்சை மிளகா போட்டுட்டு தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் இதை நம்ம வதக்கிடலாம். இது கூட வந்து டக்குன்னு குக் ஆகுறதுக்கு நான் வந்து ஒரு ஸ்பூன் உப்பு போட போகிறேன். உப்பு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் ஆகும் இந்த தக்காளி வந்து நல்லா மசிகிறதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நல்லா வதங்கி தொக்கு மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள், தக்காளி அந்த உருவமே தெரில. இந்த டைமில் நம்ம வந்து பொடி ஐட்டம்லாம் போட்டுடலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி, காரத்துக்கு தக்கன சில்லி பவுடர், அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி வந்து கலருக்கு வேண்டி போடுறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அதுக்கப்புறம் ஜீரகப்பொடி 1 ஸ்பூன் ஜீரகப்பொடி, அப்புறம் கரம் மசாலா, இது வந்து ஹோம்மேட் கரம் மசாலா, அதனால் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டு இதையும் அந்த ஆயிலில் மசாலாவில் நல்லா வதக்கிடலாம் ஒரு 1 மினிட். ஸோ இதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி பொடியும் போட்டுருங்க ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அதையும் போட்டு அதை நல்லா வதக்கணும். ஸோ பச்சை வாடை அவ்வளோ போயிடுச்சு, நல்லா வதக்கியாச்சு. இந்த டைமில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் அதை அப்படியே போட்டுடலாம். போட்டுட்டு
இதை வந்து இந்த மசாலா ஓடி பரட்டணும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பரட்டி விடுங்க. ஏன்னா வந்து அந்த மட்டன் வந்து அப்போ கொஞ்சம் அந்த என்ன சொல்ல அந்த மசாலா கோட் ஆகி கொஞ்சம் அவுட்டர் லேயர் வந்து இந்த கிளுகிளுன்னு இருக்கிறது வந்து கொஞ்சம் ஒயிட் கலரில் மாறும். அது வரைக்கும் வதக்கணும். ஸோ இப்போ வந்து ஒரு கொரியர் வந்துச்சு, ஒருத்தவங்க வந்து கிஃப்ட் அனுப்பியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா இது ஸ்பான்சர் போஸ்ட்லாம் கிடையாதுங்க, ஜஸ்ட் கிஃப்ட் தான் அனுப்பியிருக்காங்க. டெம்பிள் ஜுவல்லரி ஹப்னு இன்ஸ்டாகிராமில் வந்து பேஜ் வச்சுருக்காங்க. இவங்கள்ட்ட உள்ள ஜுவல்ஸ் எல்லாம் எப்படின்னா அந்த டெம்பிள் செட்டு உண்டுல்ல, ட்ரெடிஷ்னல் டெம்பிள் செட்டு, நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது அவங்க பேஜில், நிறைய ஃபாலோவர்ஸும் இருக்காங்க அவங்களுக்கு. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவங்க அனுப்புனதை காணிக்கிறேன் உங்களுக்கு. ஒரு சிம்பிளாகிட்டு ஒரு நெக்லஸ், அது கூட மேட்சிங் இயரிங். ஸோ சிம்பிளாகிட்டு இருக்குது, நீட்டாக இருக்குது. நம்ம பட்டு சாரி ஏதாவது உடுத்தோன்னு வைங்களேன், சிம்பிளாக ஒரு சாரி உடுத்தோன்னா இதை போட்டுக்கலாம். இதை மட்டும் போட்டால் போதும், கிராண்டாக இருக்கும். ஸோ இதுதான் அவங்களோட பேஜு, டெம்பிள் அண்டர்ஸ்கோர் ஜுவல்லரி அண்டர்ஸ்கோர் ஹப்பு. ஸோ செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணும்னா. ஸோ இப்போ இதை வந்து நல்லா நான் வதக்கியாச்சு. ஸோ இதை வந்து கொஞ்சோண்டு உப்பு தான் போட்டேன், அதனால் கூட கொஞ்சம் உப்பு போட்டுட்டு தண்ணி விட போகிறேன். தண்ணி ரொம்ப விடாதீங்க, ஒரு 1.5 கப்போ குழம்புக்கு தக்கின, ஏன்னா வந்து மட்டனும் கொஞ்சம் தண்ணி விடும் அதனால். ஸோ இப்போ தண்ணி ஊற்றியாச்சா, இனி இதை கலந்துட்டு கொஞ்சம் உப்பு போட போகிறேன். உப்பு போட்டு ப்ரெஷர் குக்கரை மூடிட்டு, உங்களோடது வந்து சின்ன மட்டன்னா கொஞ்சம் யங்கான மட்டனாக இருந்துச்சுன்னு வைங்களேன், ஒரு 5 விசில்ல குக் ஆகிடும். கொஞ்சம் ஓல்டானதாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு 7-8 விசில் ஆகும். ஸோ அதுக்கு தக்கன நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. ப்ரெஷர் போட்டுட்டு மூடிட போகிறேன். ப்ரெஷர் மூடியாச்சு, ஒரு 6-7 விசில் விட போகிறேன். இது இப்போ கோகோனட் போடக்கூடாது, இந்த தேங்காய் அரைச்சது வந்து நம்ம அது வெந்த உடனே நம்ம இதை போட்டு ஒரு கொதி வந்தால் போதும். ஸோ அதை நான் குக் பண்ணும்போது உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ இப்போ இது குக் ஆகட்டும், அதுக்கிடையில் நான் உங்களுக்கு வந்து ஒரு இன்னொருத்தவங்க வந்து சாம்பிள் ஒன்று அனுப்பியிருந்தாங்க, அது உங்களுக்கு காணிக்கிறேன். அவங்க வந்து திருப்பூர்லேருந்து இது அனுப்பியிருந்தாங்க. வீட்டில் இது பிஸ்னஸ் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியல, பட் அவங்க வீட்டில் தயார் பண்ணுறது எனக்கு கிஃப்ட் மாதிரி அனுப்புனாங்க. நான் உங்களுக்கு அவங்களோட கான்டாக்ட் நம்பர் மட்டும் தரேன். ஸோ இது வந்து ஹெர்பல் டிஷ்வாஷிங் லிக்விட். இது வந்து அவங்க வினிகரு சோப் நட்டு அதெல்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க போல், பாத்திரம் தேய்க்கக்கூடியது. டூத் பவுடர், அவங்க வீட்டில் டூத் பேஸ்ட் யூஸ் பண்ண மாட்டாங்களாம், இந்த பொடி தான் யூஸ் பண்ணுவாங்க, இது ஒரு ஹெர்பல் பொடி. அதுக்கப்புறம் அவங்க கொங்கு ஸ்டைல், கொங்கு நாட்டு ஸ்டைல் குழம்பு பொடி, அதுவும் சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு ரெசிபியும் அனுப்பியிருந்தாங்க, அது உங்களுக்கு காணிக்கிறேன். ஸோ நீங்கள் அனுப்பக்கூடிய லெட்டர்ஸ் எல்லாம் நான் இந்த போர்டில் தான் ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன். அவங்க அனுப்பின லெட்டர் இது. இதில் வந்து இந்த சிக்கன் குழம்பும் மட்டன் குழம்பு ரெசிபியும் எனக்கு அனுப்பியிருக்காங்க. உங்களுக்கு வேணா இந்த டைமில் வந்து வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த ரெசிபியை நோட் பண்ணிக்கோங்க, இதை நான் ஒரு நாள் ட்ரை பண்ணணும்னு இருக்கேன். ஐயோ, இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கலாமே, இன்றைக்கி மட்டன் குழம்பு தான் பண்ணேன், மறந்து போச்சு. சரி, இன்னொரு நாள் இதை நான் ட்ரை பண்ணுறேன். மஹிமா ஹாய் சொல்லுமா, உமா கொடுத்துரு, இங்கே பாரு உமா, உமா கொடு. அவள் இருந்து ரைம்ஸ் பார்த்துட்ருக்கா சமத்தட்டு. மகா வந்து அவங்க ஆச்சி வீட்டுக்கு போயிருக்கா, எங்கள் அம்மா வீட்டுக்கு. ஸோ இப்போ இந்த லாண்ட்ரி வந்து மேலேருந்து கீழே போடுவேன், மேலேருந்து தூக்கி கீழே போடுவேன், இதை இப்போ துவைக்க போகிறேன். ஸோ லாண்ட்ரி வந்து போட்டாச்சு. ஸோ துணி துவைக்கிறதுக்கு போட்டாச்சு. செம்மையாட்டு வாசனை வருது, சூப்பரான ஸ்மெல்லு மட்டன் குழம்பு. இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அது எங்கள் ஊர் ஸ்டைலு. ஸோ இப்போ இதெல்லாம் நான் கொஞ்சம் கிளியர் பண்ணிட போகிறேன், இது ரெடி ஆகிறதுக்குள்ளாடி. இந்த ஏரியாவை ஃபுல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து மட்டன் குக் ஆகிறதுக்கு வேண்டி தான் வெயிட்டிங். ரைஸ் வந்து ரைஸ் குக்கரில் நான் வச்சாச்சு. ஸோ இந்த ரைஸ் குக்கரோட ரிவ்யூ கேட்டிருந்தீங்க நிறைய பேர், நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். இது வந்து வடிக்கிற மாதிரி கீழே ஒரு பிளேட்டு இருக்கும், ஸோ எக்ஸஸ் ஸ்டார்ச் எல்லாமே அதுக்கு அடியில் போயிடும். அந்த மாதிரி ஒரு நல்லாயிருக்கு, ரைஸும் பொல பொலன்னு வடித்த சாதம் மாதிரி வரும். அதுக்கப்புறம் இங்கே மட்டன் குக் ஆகிட்டுருக்கா, இதில் வந்து மட்டன் வறுவலுக்கு பண்ணுறதுக்கு திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம், இஞ்சி பூண்டு, தேங்காய், பச்சை மிளகா, இதெல்லாமே. ஸோ நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாமே சிக்கனு கேக்கு அந்த மாதிரி சாப்பிட்றீங்க, அந்த மாதிரியே செய்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆக்சுவலி நான் ஃபுல்லாகவே அந்த மாதிரி செய்யலை, ஃபுல்லாகவே அந்த மாதிரி காணிக்கிறேன்.
பிகாஸ் நார்மல் ஃபுட்டை வந்து காணிச்சு வேஸ்ட்டு தானே. நான் வளாகில் வந்து ஃபுல்லாமே வந்து வெரைட்டியான ஃபுட்டு எப்போல்லாம் செய்கிறனோ அதை மட்டும்தான் வீடியோ எடுக்கிறேன். அதனால் உங்களுக்கு நான் எப்போவுமே அப்படி சாப்பிட்ற மாதிரி தெரியுது, பட் அப்படிலாம் கிடையாது. நான் வந்து வெரைட்டியாக செய்யும்போது மட்டும் வீடியோ எடுத்து போடுறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. ஸோ இது நாங்கள் டெய்லி எப்போவுமே சாப்பிட்றது கிடையாது, அக்கேஷ்னலாக சாப்பிட்றது தான். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நேற்று நைட்டு வந்து சிம்னி வந்து க்ளீன் பண்ண ஒரு மெத்தட் போட்டேன்ல. ஸோ டிஷ்வாஷர் இருக்கிறவங்களுக்கு வந்து இன்னொரு டிப்பு தரேன், சரியான ஒரு டிப்பு. என்னென்னா வந்து இந்த ஃபில்டரை வந்து கலட்டி டிஷ்வாஷரில் வச்சுருங்க. இது வந்து நான் சிம்னி க்ளீனிங் வீடியோ போடும்போது அதில் ஒருத்தவங்க கமெண்ட் கொடுத்துருந்தீங்க, டிஷ்வாஷரில் போடுங்க சூப்பராக க்ளீன் ஆயிரும்னு. ஸோ நேற்று நைட்டு டிஷ்வாஷரில் போட்டு இன்றைக்கி காலையில் பார்க்குறேன், ஒரு ஆயில் ஸ்டெயின் இல்லை, அப்படி புதுசு மாதிரி வந்துருச்சு. ஸோ அது வந்து டிஷ்வாஷர் இருக்கிறவங்களுக்கு இந்த டிப்பு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு. டிஷ்வாஷர் இல்லாதவங்க நான் ஒரு சிம்னி வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ஒரு வ்ளாகில் போட்டிருந்தேன், அதனால் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதை க்ளீன் பண்ணி மாட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக ரெடி ஆனவொன்னே உங்களுக்கு நான் காணிக்கிறேன். இப்படி வந்து ஆஸ் யூஷுவல் வந்து ஸ்நாக்ஸ் கேட்டால் அவளுக்கு வந்து பொமிகிரானேட். அடுதானே நல்லாக்கா, வா சாப்பிடுவோம்மா, அங்கே போய் உட்காந்து சாப்பிடுவோம். இங்கே வா, நீ மேக்ஸுக்கு தான் போட போகிற, வா அங்கே போய் உட்காருவோம்மா. ஸோ மஹி வந்து இங்கேருந்து சாப்பிட்ருக்கா. ப்ரெஷர் வந்து மட்டன் ஆஃப் பண்ணியாச்சு, இனி ப்ரெஷர் அடங்கினோன்னு ஓப்பன் பண்ணி காணிக்கிறேன். மஹிமா நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்கான். மட்டன் வந்து ப்ரெஷர் வந்து இப்போ அடங்கிடுச்சு, மட்டன் குக் ஆகிடுச்சான்னு வந்து அந்த இதை கட் பண்ணி பார்த்தேன், அழகாக குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் மறுபடியும் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அரைப்பை போட்டுற போகிறேன். ஸோ அரைப்பை போட்டாச்சு, இப்போ மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி கழுவி தண்ணி விட போகிறேன். ஸோ குழம்புக்கு தக்கன தண்ணியும் ஊற்றியாச்சு. இப்போ வந்து இது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்சா போதும். உப்பு கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பார்த்துருங்க. ஸோ உப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ இது வந்து நல்ல ஒரு கொதி வரட்டும். அது கொதிக்கிற டைமில் அதுலேருந்து தான் பீஸ் எடுத்து போட்டு வறுவல் பண்ண போகிறோம். நான் இந்த தோசை தவா வந்து காலையில் இரும்பு தோசைக்கல்லில் நீங்கள் பண்ணீங்கன்னு வைங்களா, நல்லாயிருக்கும், முருகலாக நல்லா பொறிக்க முடியும். எனக்கு வந்து இங்கே தோசை காலையில் சுட்டேன்ல, அதனால் தோசை தவா வந்து இருக்குது பக்கத்தில், அதனால் நான் அந்த நான்ஸ்டிக் தவாவில் வந்து பண்ண போகிறேன். கொஞ்சமாக கோகோனட் ஆயில், கோகோனட் ஆயில் ஹீட் ஆனவொடனே கருவேப்பிலை போடணும். வந்து இதில் கோகோனட் ஆயில் ஊற்றிருக்கேன்ல, அது காஞ்சாச்சு, அதில் கொஞ்சம் கருவேப்பிலைக்கு அப்புறம் வெங்காயம், பச்சை மிளகா, வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டு இதில் ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணலாம். அந்த வெங்காயம் வந்து ரொம்ப ஃப்ரை ஆகக்கூடாது, அது முழுசு முழுசாக பச்சையாக தான் இருக்கணும், கொஞ்சம் க்ரன்ச்சியாக தான் இருக்கும். ஓகேயா, இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். போட்டு இதுவும் கொஞ்சம் அப்படியே ஃப்ரை ஆகட்டும். சதீஷ் வந்து அவங்க ஃபினிஷிங் டச்சஸை கொடுக்காங்க, குடு 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 கருவேப்பில. அது வந்து அவங்க வந்து டிப்பு வேற கொடுத்தாங்க, பொம்பளை பிள்ளைகள் இருக்கிற வீட்டில் நம்ம உணவில் நிறைய கருவேப்பிலை போடணும், அப்போ தான் முடி நல்லா வளரும் அப்படின்னு. அதனால் நீங்கள் வந்து கருவேப்பில இது குழம்பு நல்லா கொதிக்கிட்டு பாருங்க. மஹி திறந்துடாம, ஆமாம் ஏன் மஹி குரங்கு சேட்டை பண்ணக்கூடாது, போட்டுனேன் வாஷிங் மிஷின் ஆஃப் பண்ணிட்டா பாரு என்ன பண்ணுச்சு, ஆஃப் கொடுத்துட்டு அதை ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாம் வரும், ஒன் ஹவர் வராது, 1 மினிட் வரும், அது 1 மினிட்டோ 2 மினிட்டோ. ஸோ மஹி வந்து பாதிலேயே ஆஃப் பண்ணிட்டா, சரி நானே வரேன் வாஷிங் மிஷின், அதனால் இப்போ எந்த இதில் நின்றுச்சுன்னு தெரில. ஸோ இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு, ஐயோ ஓகே. இப்போ நான் இந்த குழம்புலேருந்து கொஞ்சம் பீசஸ் அப்படி கிரேவியோடி இதில் விட போகிறேன். ஓகே,
ஸோ இதை கிரேவியோடு நான் ஊற்றிட்டேன். இது அப்படியே இருக்கட்டும். இது வந்து கொஞ்சம் அப்படியே ஃப்ரை ஆகட்டும். நல்ல இப்போ இது ஃப்ரை ஆகிட்டு இருக்கிற டைம்லேயே இதுக்கு மேலே நான் வந்து தேங்காய் போட்டிருப்பேன். பொடி ஈஸாக துருவின தேங்காய், நீங்கள் கட் பண்ண தேங்காய் கூட போட்டுக்கோ. ஸோ அது அப்படியே இருக்கட்டும், அது அடுப்புலேயே வந்து கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், அடியில் அப்போ தான் முருகும். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கை கொத்தமல்லி கீரையே போட்டுடலாம். அவ்வளோதான், குழம்பு ரெடி. ஸோ இப்போ இதை நம்ம அந்த குழம்போடி ஊற்றுனது வந்து அப்படியே வத்திடுச்சு பாருங்கள். அது வத்தி அப்படியே கொஞ்சம் முருக ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கிளறி விட்டுருவோம். கிளறிட்டு டோட்டலாக ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே அடுப்பில் கிடக்கட்டும். அப்போ தான் அது வந்து முருகும் கொஞ்சம். இது யூஸ்வலாக நான் வந்து அவ்வளோ ஒன்றும் பண்ண மாட்டேன், பட் உங்களுக்கு வந்து இந்த மெத்தட் வந்து பண்ணி காணிக்கணும் அப்படின்ட்டு இருந்தேன். என்னடா, அதனால தான் செஞ்சு காணிச்சேன். என்ன வேணும், திறந்து காணிக்கணுமா? இங்கே வா. இந்தா இவளுக்கு வந்து எவ்வளோ டாய்ஸ் இருந்தாலும் என்னோட பொருள் தான் இவளுக்கு டாய்ஸ். இந்தா ஓப்பன் பண்ணி புடி வச்சுக்கோ. இந்தா இதை எடுத்துகிட்டு போய் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம்னு கத்திட்டே போவா. ஐ கீச்சா, என்னதுமா மகி, அது என்னது பாருங்க, எங்க அத்தைக்கு போய் கொடுக்க போறோம் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம். இங்க போறத பாருங்க, வாயில வைக்காத. சரியான வால். எங்க அத்தைக்கு மைனியும் மேல இருக்காங்க டிவி பார்த்துட்டு, அவங்களே கொண்டு கொடுக்க போறா. இது ஆல்மோஸ்ட் டன். இது வந்து முருகிடுச்சு பாருங்க. ஸோ இந்த ஃபைனல் வந்து என்னன்னா கொஞ்சம் பெப்பர் போடணும். ஸோ இது வந்து ரெடி ஆயாச்சு, நல்லா முருகியாச்சு. ஸோ ஃபைனல் ஆட்டு கொஞ்சோண்டு பெப்பர், நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இது கொத்தமல்லி கீரை, அப்புறம் கொஞ்சம் லெமன். ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஸோ மட்டன் வறுவல் ரெடி, அவ்வளோதான். இங்கே வருங்க, சூப்பராகிட்டு ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் எங்களோட லஞ்ச், ரைஸ், மட்டன் வறுவல் அண்ட் மட்டன் குழம்பு. ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். ஓகே. ஸோ வீட்டுக்கு வந்து செடியெல்லாம் வாங்குறதுக்கு வேண்டி வந்திருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள், இவ்வளோ ரோஸ் எடுத்து வச்சுருக்கோம். எல்லா ரோஸ்லேயும் ஒரு ஒரு கலர், ரெட்டு, எல்லோ, ஆரஞ்சு. இது பாருங்கள் கொத்தட்டு, இங்கே ஏகப்பட்ட இது இருக்குது. இது வந்து என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நாகர்கோயிலில் ராம்ஜி கார்டன்ஸ்னு நல்ல பெரிய கார்டன், எல்லா செடியுமே இங்கே உண்டு. ஸோ நாங்கள் ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்கோம் எது வேணும் அப்படின்னு. இங்கே பாருங்கள் எல்லா பூமே அழகாக இருக்கு. இங்கே பாருங்க ஒரு போன்சாய் மாதிரி. இந்த செம்பருத்தி வாங்குவோம், இந்த செம்பருத்தி நல்லா இருக்குல்ல, இந்த பிங்க். இந்த செம்பருத்தி ஒன்றும் என்ன இருக்குல்ல, இதுவும் வாங்குவோம். வித்தியாசமாக இருக்கு. நான் உங்களை அப்படியே ஒரு ரவுண்டு மாதிரி கூட்டிகிட்டு போகிறேன். நெக்ஸ்ட்டு வந்து என்னெல்லாம் வாங்கியிருக்கோன்னு கடைசி காமிக்கிறேன். ஏ, அது என்ன செடி, நிறைய பூ வந்துருக்கு. ஆமாம், இது நல்ல புஷ் மாதிரி இருக்கு. இது பாருங்கள்,
இந்த பூ எனக்கு சின்ன வயசில் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் இந்த ரோட்டில் ஸ்கூலில் இந்த ட்ரெக்கிங் எல்லாம் கூட்டிகிட்டு போகும்போது இதெல்லாம் சைடில் வந்து வளர்ந்துருக்கும் இந்த பூ. ஸோ அந்த சைடு கூட்டிகிட்டு போகிறேன். இது தானே நம்ம பேப்பர் பூன்னு சொல்லுவாங்கள்ல அந்த பூ. எனக்கு ஆக்சுவலாக பெருசாலாம் தெரியாது எது எது எந்த பூன்னு, ஆனால் எதெல்லாம் பார்க்க அழகாக இருக்கோ அதெல்லாம் ஜஸ்ட் வாங்கலாம் அப்படின்னு பிடிச்சதெல்லாம். இங்கே நிறைய சாய்ஸஸ் இருக்கு. அப்புறம் காய்கறிக்கு போடுறதுக்கு வந்து காய்கறி, இந்த செம்பருத்தியை பாருங்க எவ்வளோ அழகாக பூத்துருக்கு. காய்கறிக்கு விற்று தான் வாங்க போகிறோம், விற்று வாங்கி விற்று போடுறதுக்கு. சதீஷ் எங்கே போனாங்க? காணாமல் போயிட்டாங்க. நான் வரங்க. ஸோ இது பாருங்க, சில்லி பர்பிள் கலரில் இருக்கு. இங்கே ரெட் சில்லிஸ் சூப்பராக வளர்ந்துருக்கு. நான் கண்டிப்பாக இந்த இதில் வெஜிடபிள்ஸில் என்னெல்லாம் கேட்டுட்டு இதில் கொஞ்சம் வாங்குவேன். இது ஃபுல்லாக மல்லிப்பூ, மல்லிப்பூ செடி. ஆ இது என்னது குச்சி குச்சியாக நிற்கிது இது, அது அழகாக இருக்குல்ல. என்ன வித்தியாசமா இருக்குமா எல்லா செடியுமே, பார்த்தது கூட கிடையாது. இங்க நல்லா இருக்கு. இது என்ன பூ? சரி, பயங்கர வெயில். நாங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோன்னே என்னெல்லாம் வாங்கிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ வீட்டுக்கு வந்து இவ்வளோ செடி வாங்கிட்டு வந்தோம், என்னெல்லான்னு பாருங்கள். இது வந்து மல்லி, ரெட் ரோஸு, பிங்க் ரோஸு, அப்புறம் இது வந்து தூதுவளை, இல்லை இல்லை இது துளசி, அதுக்கப்புறம் அது பெரண்டை, வெத்தலை விற்கக்கூடாதுமா. அதுக்கப்புறம் இது பாருங்கள், ஒயிட் ரோஸு, எல்லோ ரோஸ், செம்பருத்தி, இங்கே வாடா இங்கே வா முள்ளு குத்தும். அப்புறம் இது வந்து அந்த ஊட்டி ரோஸ் மாதிரி, அதுக்கப்புறம் தெத்திப்பூ, அதுக்கப்புறம் இதுவும் செம்பருத்தி, அது ஒரு டைப் ஆஃப் மல்லி, ஒயிட் ரோஸு, எல்லோ ரோஸ், இது மண், இந்த தொட்டி வாங்கியிருக்கோம் தொட்டியில் போடுறதுக்கு. அதுக்கப்புறம் இது லெமன், அடுக்கு செம்பருத்தி, வெள்ளை அடுக்கு ரோஸ், மூங்கில், இது வந்து பிங்க் கலர் செம்பருத்தி, அதுக்கப்புறம் கொஞ்சம் சங்கு புஷ்பம், அந்த மாதிரி கொஞ்சம் ஹெர்பல் இதெல்லாம் வாங்கணும். அது இது இடையில இருக்குன்னு நினைக்கிறேன், ஒழுங்காக தரலாம். ஸோ இது எல்லாத்தையும் நான் செட் பண்ணும்போது, இப்போ நல்ல வெயில், ஸோ வெயில் தாழ்ந்தோன்னே ஈவினிங் போய் எல்லாம் செட் பண்ணுவேன். செட் பண்ணும்போது உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஸோ இதை தள்ளி நான் வந்து நிறைய சீடு வாங்கிட்டு வந்தேன், பீன்ஸுக்குள்ளது, இதெல்லாம் பசலக்கீரை, அதுக்கப்புறம் பாவக்காய், வெண்டைக்காய், அகத்திக்கீரை, இதுவும் பாவக்காய், தக்காளி, சகப்புக்கீரை, சொரக்காய், இவ்வளோ சீடு வாங்கிட்டு வந்தேன். இது வந்து பீர்க்கங்காய். ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து ஈவினிங் போடுவேன், ஈவினிங் போடும்போது உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஸோ இங்கே நாங்கள் ஃபேமிலியாக இருந்து கார்டனிங் பண்ணிகிட்ருக்கோம். என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கோன்னு உங்களுக்கு காண்பிக்கிறேன். முக்காவாசி செடியை வந்து நட்டாச்சு சதீஷ் வந்து அங்கே அந்த ஓரத்தில் செம்பருத்தி நடுறதுக்கு வேண்டி தோண்டியிருக்காங்க. இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள், இதுக்கு வந்து ரெண்டு கம்பு நட்டேன். எனக்கு தெரியாது எப்படி ஆக்சுவலாட்டு படர்த்தி விடணும்னு. ஸோ இப்படி பண்ணியிருக்கேன், இது எவ்வளோத்துக்கு கரெக்டும் தெரில. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா
இந்த ஏரியா ஃபுல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு இங்கே வந்து வெத்தலை கொடியும் அங்கே வந்து பெரண்டு, இது வந்து இஞ்சி, இஞ்சியோ மஞ்சளோ ஏதோ ஒன்று அது இருக்கா. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த ஏரியாவை வந்து ஃபுல்லாட்டு வெஜிடபிள் மாதிரி செட் பண்ணிட்டோம். இங்கே மிளகா, இது ஒரு மிளகா, இது ஒரு மிளகா, இதிலலாம் கீரை போட்டிருக்கு. இதில் ஃபுல்லாக காய்கறி விதை போட்டிருக்கு, லெமனு, இது வந்து ஏதோ ஒன்று, அங்கே இருந்த வெள்ளரிக்காவோ பூசணிக்காய் ஏதோ ஒன்று அதை எப்படி வச்சுருக்கேன். இது முள்ளங்கி. அப்புறம் இதை பாருங்கள், ரோஸ். இது ஃபுல்லாக பூ பூக்குன்னு வச்சுருக்கோம். ஸோ ரோஸு, இது தெத்திப்பூ, சங்கு புஷ்பம், இது வந்து மல்லிப்பூ, அது துளசி, இவ்வளோ செட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அந்த ஏரியாவில் தோண்டிகிட்ருக்கோம். எதுக்குன்னா செம்பருத்தி, மூணு விதமான செம்பருத்தி இருக்குது, அது அங்கே நடுறதுக்கு வேண்டி. ஸோ சூப்பர் மேன் வந்து தோண்டிகிட்டு இருக்காங்க. சூப்பர் மேன், சூப்பர் மேன் ஒளிஞ்சிருக்காங்க. மேக்ஸ் வந்து நாங்கள்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம்னு பார்த்துட்ருக்கோம். அப்படிதானே மேக்ஸ், அப்படிதானே புரிஞ்சிட்டு, அதான் வாலாட்டியம். மேக்ஸ் இது வந்து இந்த ரோஸ் வந்து அப்படி கொத்தா பூக்குது, நிறைய பூ பூக்குது. இதுல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப். இப்போ தான் வச்சுருக்கோம், இனி அது வளர்றதுல தான் இருக்குது. மேக்ஸுக்கு வந்து புருவம் இருக்குன்னு சொல்லலாம். எங்கே இருக்குது புருவம்? ஆமாம், இமை, அது புருவம் இல்லை, லேஷ். மேக்ஸ் உனக்கு லேஷஸ் இருக்கா மேக்ஸ்? சதீஷ் வந்து செம்பருத்தி நடும் போது நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். அழகா குழி தோண்டிட்டு, ஒரு குழி மதி, சூப்பர். இன்னும் ஒரு செம்பருத்தி வச்சிருக்கோம், அது ஒரு செம்பருத்தி, இன்னொன்னு வந்து இந்த தொட்டியில வச்சிருக்கோம். ஸோ இப்போதைக்கு எல்லா செடியுமே வச்சு முடிச்சாச்சு. இனி இது வளர வளர நான் உங்களுக்கு காணிக்கிறேன். இந்த ஏரியா தான் இன்னும் க்ளீனே பண்ணல, இந்த ஏரியா இனி க்ளீன் பண்ணும். இதில் வந்து தூதுவளை வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் ஓமவல்லி, இது என்ன இலைன்னு மறந்துட்டு ஒரே தொட்டிலே வச்சுட்டேன், ஏன்னா வேறு தொட்டி இல்லை. இப்போ இந்த ஏரியாவை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட போகிறேன்.